Welcome to the new episode of Health Basket. How in Ayurveda diabetic causes are interpreted? So Ayurvedatla Asya Sukam, Swapna Sukam, Dadini, Gramya, Audaka, Anupa Rasaha, Payamsi, Navanna Panam, Gudavaikritam, Kavakritcha Sarvam, Prameha Hetuhu. Abdina or Sanskrit ஸ்லோகம் இருக்கு. ஸோ இது என்ன ரொம்ப சான்ஸ்கிரிட்டாக இருக்கே, ஒன்றுமே புரியலே அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆசிய சுகம், எப்பொழுதுமே ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கார், நிறைய சாப்பிட்றார். ஸ்வப்ன சுகம், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிறார், நிறைய கனவு காண்றார். கிராமிய அவனுப்ப அவுதக்க மாம்ச ரசாக, அதாவது கடல் வாழ் உயிரினங்களும் நம்ம டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வீட்டு வளர்ப்பு பிராணிகளையும் நம்ம நிறைய சாப்பிட்றோம். பயாம்சி, பால், பால் சார்ந்த உணவுகளை அதிகம் சாப்பிட்றோம். நவ அன்னப்பானம், புதுசாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய கிரெயின்ஸ், சீரியல்ஸை சாப்பிட்றோம். குட வைக்கிருத்தம், இனிப்பாக இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம், அதாவது சர்க்கரை, வெல்லம், பனவெல்லம், நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சரி. நவ அன்னப்பானம், ஃப்ரெஷ் ஜூஸஸ் கூட நம்ம தேவையில்லாமல் ரெகுலராக குடிக்கிறதுனால டயபெட்டிஸ் வரும் அப்படின்றது இன்றைக்கி இல்லை, ஒரு 3,000-3,500 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற ஒரு சிஸ்டம் தான் ஆயுர்வேதம். ஸோ இன்றைக்குமே மாடர்ன் மெடிசன்லையும் சொல்லக்கூடிய இந்த எல்லா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் தேவையில்லாத எக்ஸசிவ் நியூட்ரிஷன் இன் யுவர் ஃபுட், எக்ஸசிவ் கேலரிஸ் இன் யுவர் ஃபுட் is going to definitely impact you later with diabetes. அப்படின்றது தான் மாடர்ன் மெடிசினோடைய ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்குது. ஸோ பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. 3000 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி டயபெட்டிஸ் வந்ததோ இன்றைக்கும் அதுதான் வந்துட்டுருக்கு. ப்ராபப்ளி அன்னைக்கு ரொம்ப கம்மியான மக்களுக்கு, ஏன்னா செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தவங்க ரொம்ப கம்மி, ஆனால் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்கோம். அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதை விட முக்கியமாக அந்த காலத்திலேயே ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணால் டயபெட்டிஸ் வரும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் டயபெட்டிஸ் வரும் அப்படின்ற ரெண்டு விஷயமும் அதிகமாக டயபெட்டிஸ் வர்றதுக்கு காரணமாக கிங்ஸ்க்கு இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரீசனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்சஸும் இல்லை மாடர்ன் மெடிசனுக்கும் ஆயுர்வேதத்துக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னீங்கன்னா ஜெனட்டிக் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், என்ன சார் அப்பா அம்மாவுக்கு இருந்தால் எனக்கு வந்துடணும்னு சொல்கிறாங்களே, அதை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டெஃபினெட்லி ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் டயபெட்டிஸ்க்கு இருக்குது, ஆனாலும் அதை நம்ம புத்தியால் நம்ம மதியால் வெல்லலாம்ன்றது தான் நான் சொல்லுவேன். நம்மளுடைய டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் கரெக்டாக வச்சுட்டோன்னா இஃப் அட் ஆல் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் கூட நம்ம எந்த அளவுக்கு அதை போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பண்ணலாம், எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணலாம். மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்க. ப்ரொடெக்ட் யுர் செல்ஃப் ஃப்ரம் த கோவிட் 19 பேண்டமிக் பை பில்டிங் யுவர் இம்யூன் சிஸ்டம். லெட் அஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தி.